காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து சுரேஷ். என்னைக்கு நம்ம பப்ஜி பேன் பண்ணக்கு அப்புறம் இன்னைக்கு புதுசாக இந்தியா கடங்க லான்ச் பண்ணுங்கள் கேம் வாங்க. உள்ளே போய் பார்த்தா எப்படி இருக்குது கேம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க காய்ஸ், உள்ளே போய் பார்த்தா கேம் எப்படி இருக்குது. நேம் கேட்டிருங்க, அந்த மாதிரி நம்ம சேனல் பேர் போடும். दोपहर 2 बजे गलवान घाटी हिमालय की ऊंचाइयों पर भारतीय सीमा का एक सुदूर वीरान इलाका। कॉर्पोरल अहमद बेस को खबर देते हैं कि फॉरवर्ड पोस्ट से झंडा नदारद है। सर देखिए, वहाँ और भी है। पर्वतों पर उस दिन फौजी कमांडो अकेले दुश्मन सैनिकों ने जीते पत्थरों की आग लेकर प्रति यूनिट पर धावा बोल दिया। घंटे बाद जब लेफ्टिनेंट सिंह की आंख खुली तो उनका सर चकरा रहा था। पहाड़ से हुई पत्थरों की उस बौछार से खरोंचों और घावों के साथ उनके सर पर भी चोट आई थी। अहमद ढिलो रवि, फिर भी उनकी हालत उन दोनों फौजी भाइयों से बेहतर थी जो उनके पास बर्फ में शहीद हो चुके थे। कम से कम वो जिंदा तो थे। भारतीय सेना बिना लड़े कभी हार नहीं मानती और फौजी कभी पीछे नहीं हटता। ये लड़ाई ऐसे खत्म नहीं होगी, मैं ऐसा होने ही नहीं दूंगा। बहादुरी, भाईचारे और भारत के लिए फौजी। கைஸ், கேமோட நீங்கள் இது பார்த்தீங்க ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்து அது ஸ்டோரினா, நம்ம இந்தியா மிலிட்ரி மேன் வச்சு தான் ஸ்டோரி ஆகும். நம்ம இன்னும் கேம் ஃபுல்லாக போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. ராஜேஷ் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கேம் நல்லா இருக்கு, சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன். வாய்ஸ் நீங்களும் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே கொடுத்துருக்காங்க 4G கேம். இது வந்து நீங்களும் இன்ஸ்டால் பண்ணலாம். கண்ட்ரோல் கஷ்டமாக இருக்கும் கைஸ், இந்த கண்ட்ரோல் லைட் தான் நமக்கு என்னென்னா கொஞ்சம் கஷ்டமாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாத்திரம் ஏரியா நிறைய
ஸ்டோரி மோட் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் நல்லா இருக்குது. நீங்களும் வந்து இந்த கேமை வந்து நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணலாம். சரி காய்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.